நம்ம என்ன பண்றது? நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க தேர்தல் வர போறீங்களா? நீங்க முதலமைச்சர் ஆக போறீங்களா? அண்ணா ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நல்லா நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிரும். அப்பா சாமிகளா, அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த கூட்டத்திலும் சரியான பிள்ளையை தேர்வு செய்திருக்கும் தமிழ் இன உரிமை மீட்பிற்காக தேர்தல் அரசியல் இல்லாத மக்கள் திரள் போராட்டத்தின் மூலமாக மட்டும்தான் அதை சாதித்து விட முடியும் என்கின்ற மக்கள் திரள் போராட்டத்தின் மூலமாகத்தான் அதை சாதித்து விட முடியும் என்ற காரணத்தால் தான் உங்களை அழைத்து இந்த கூட்டத்திற்காக வந்திருக்கிறோம். இந்த முதலமைச்சர் பதவி யார் வேணும் ஆகலாங்கிறது ஓபிஎஸ் இபிஎஸ் பார்த்தாலும் தெரிஞ்சு போச்சு. முதலமைச்சர் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனால் தேர்தலில் பங்கெடுக்காம மக்கள் போராளியா நிக்கிறதுக்கு ஐயா நம்மாழ்வாரை போன்ற உழைப்பு தான் முக்கியம். அவர் தேர்தலில் நின்னாரா? கவுன்சிலர் ஆனாரா? எம்எல்ஏ ஆனாரா? எம்பி ஆனாரா? இன்னைக்கு வந்து மீத்தேன் திட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தடைக்கல்லாக வந்து நின்றவர். அதற்காக தன் இன்னுயிரை ஈந்த ஐயா நம்மாழ்வார் போன்றவர்கள் அந்த அரசியல் தேர்தல் அரசியலா இல்ல. இன்னைக்கு நம்ம தமிழர்களுக்கு என்று ஒரு தனி பண்பாட்டு தரமான ஒரு அரசியலை கிட்டத்தட்ட 140 வருடத்திற்கு முன்பாகவே பேசி நம்ம எல்லாம் பண்பாட்டு இதே வேற ஆளுங்கய்யா அப்படின்னு சொல்லி அப்பவே பத்திரிகை நடத்திய ஐயா அயோத்திதாசர் தேர்தல் நிக்காத வரப்பார். வெள்ளக்கார வணிகத்தின் மூலமா தான் வந்தான். அந்த வெள்ளக்காரன் எட்டி உதக்கிறதுக்கு நம்ம வணிகம் தான் தீர்வா இருக்குன்னு சொல்லி பேசிய வாவூசியும் தேர்தல் நிக்காது. ஆயிரத்தி 1915 வந்து தேர்தல் அணிக்கு ஜெயிக்கிறதுக்கு ஆளுக்கு 5 ரூபா தர்றாங்கன்னு அம்பலப்படுத்தி தேர்தல் அரசியல் அயோக்கிய பயில அரசியல் தேர்தலை ஜெயிச்சு வந்தவன் அயோக்கியனா இருக்கா ஓட்டு போட்டு நீ எவ்வளவு அயோக்கியனா இருப்பேன்னு சொல்லி தேர்தல் அரசு அந்த காலத்திலிருந்து தன் இறுதி மூச்சு வரை எதிர்த்தது மட்டுமல்லாமல் வீதி வீதியா போய் நின்று இன்னைக்கு சுயமரியாதை மிக்கவர்கள் நம்ம எல்லாம் உருவாக்கக்கூடிய தந்தை பெரியாரும் அதை நினைக்கிறார். பண்பாட்டு களத்திலே புரட்சியை கொண்டு வருவது நம்ம எல்லாம் சுயமரியாதை மிக்கவர்களாக தமிழர்களாக வளர்த்தெடுக்கின்ற ஒரு போராட்டத்தை செய்துட்டு இருக்க சமயத்தில் தொழிலாளர்கள் எல்லாம் திரட்டி அவர்களது உரிமைக்காக தந்தை பெரியாரோடு முரண்பட்டிருந்த பொழுதும் கூட ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தொழிலாளர்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தோழர் ஜீவாவும் தேர்தல் இல்லாத நம்ம பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் தமிழ் தேசியத்தை வீரியத்தோடு முழக்கணும். அவர் வந்து கைது பண்றதுக்காக பொட்டால கைது பண்ணி 4 வருஷம் 2 வருஷம் உள்ள போடுறாங்க அளவுக்கு காவல்துறை வீட்டுக்கு வந்த பொழுது வந்துட்டியாப்பா சரி இரு ரெண்டு எழுதிட்டு இருக்கிறேன் எழுதி முடிச்சுட்டு பெட்டி எடுத்து வர்றேன்னு சொல்லி சாவகாசமா பெட்டி எடுத்து சிறைச்சாலைக்கு மாறும். அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் பெருஞ்சித்திரனார் அவர்களும் தேர்தல் நிக்காதவர் தான். நம்மளாம் தான் படிக்கணும். தோழர் தமிழரசன் அவர்கள், புலவர் கலியபெருமான் அவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய களப்போராளிகளாக இருந்து வீழ்ந்தவர்கள். 15 ஆண்டுகள்லாம் சிறையில் இருந்தவங்க அவரெல்லாம் தேர்தல் அணிக்காதவரா? அதுல இருந்து பாரம்பரியத்தை அப்படியே நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்மாழ்வார் வரைக்கும் தேர்தல் அணிக்காதவங்க தான் நம்மளுக்கு தலைவரா நிக்கிறாங்க. இது தோழர் அம்பேத்கர் அவர்களுக்கும் பொருந்தும். தமிழர்கள் உரிமை மறுக்கப்பட்ட பொழுது தமிழ் ஈழத்துக்கு முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லிட்டு எல்லாம் தோழர் பிரபாகரன் அங்க வரல. ஓங்கி ஒரே மிதி சிங்களவனின் நெஞ்சிலும் கழுத்திலும் மிதித்து துரத்தி அடித்தவர் தமிழ் ஈழத்திலிருந்து விரட்டை அடித்த போராளி ஈழ தேசிய தலைவர் தோழர் பிரபாகரன். இவங்க எல்லாம் தேர்தலில் வரலைங்க. அன்பான தோழர்களை எங்களுக்கு வாக்களியுங்கள். அன்பான தோழர்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள். எல்லா விதமான சாத்தியத்தை உண்டு பண்ணிவிட முடியும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நீட் தேர்வு உட்பட சமபித்து நாம கண்டடைந்த அந்த இருண்ட அந்த நிலையை கூட நாம் தேர்வின் மூலமாக தேர்தலின் மூலமாக சாத்தியப்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை ஜல்லிக்கட்டில் இருந்ததா? 2012 கேட்டோம், 2013 கேட்டோம், 2016 கேட்டோம். 2016 மெரினா கடற்கரையில் தமிழர் கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட பொழுது பாராளுமன்றம் இறங்கி வந்தது. ஏனென்று சொன்னால் 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு விகிதாச்சார அடிப்படையில் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் நீங்கள் எதையும் சாதித்து விட முடியாது.
அப்படி நீங்கள் இந்த அரசு வேகமாக எழுந்து நின்று சொல்லும் என்று சொன்னால் 356 பிரிவின் கீழ் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக இந்த அரசு செயல்பட்டது என்று சொன்னு கவர்னருடைய ஆட்சியை இந்த நாட்டில் கொண்டு வந்து விட முடியும். நமது குடிமை இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்திலும் நமது குடிமை இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்திலும் தான் இருக்கிறது. நமது உரிமைகள் எல்லாம் அங்குதான் குவிக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நம்ம வந்து இங்க கட்சி ஆரம்பிச்சு கிளையெல்லாம் ஆரம்பிச்சு கொண்டு போய் போஸ்டர் ஒட்டி அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாரு சொல்லி விலக்கி விட்டு வெள்ளை வெஷ்டி கட்டிட்டு கருப்பு வேலை பண்றதுக்கு நம்ம வரல. அவமானமாக உணர்ந்தோம் அன்பான தோழர்களே. எம் இனம் 5000 வருடத்திற்கு மேலான பழமை வாய்ந்த கலாச்சாரம் நாகரிகம் கொண்ட எம் இனம் இந்த ஏகாதிபத்திய நாடுகளால் துண்டு துண்டாக வெற்றி எரியப்பட்டதை கண்கொண்டு பார்த்த பிறகுதான் அரசியல் முழக்கத்தில் தெளிவோடு சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த அரசியல் களத்திற்கு வந்தோம். தேர்தல் களத்திற்கு வரவில்லை. நீங்கள் புரிந்துகொள்ள இந்த பெயனை புரிஞ்சுக்கணும். நாம் மக்களிடத்துக்கு செல்ல போகின்றோம். ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக மக்களை சந்திப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். நம்மள பல பேர் அவங்க என்ன கேட்டாங்க, சாப்ட்வேர் இன்ஜினியர் வந்தவன் புதுசா வேலைக்கு வந்தவன் நகரத்துல வந்தவன் மக்கள் பிரச்சனை எங்க வர போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஜல்லிக்கட்டில் இந்த அரசியல் பொய் என்று காட்டுவிட்டோம். அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போற முடியாது. கதிராமங்கலத்திலும் நெடுவாசிலும் போராட்டம் போராடுகின்ற தோழர்கள் போராடுகின்ற பெரியோர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் நீங்கள் நம்பலாம். கதிராமங்கலத்திற்கான போராட்டம் அல்ல, G20 நாடுகளுக்கு எதிரான போராட்டம். அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்கள் படித்த இளைஞர்கள், நீங்கள் படித்த இளைஞர்கள், நீங்கள் அதை புரிந்து கொண்டு மக்களிடம் சொல்லணும். 20 நாடுகளுக்கு எதிராக போராடுறோம். பெட்ரோலிய மண்டலங்கள் அப்ப வளர்ச்சி கூட அதான் பேசுவோம். நான் தயார். நீ எந்த கேம்பிரிட்ஜ் எந்த ஆக்ஸ்போர்டு நாங்க தானே சொன்னோம். கருப்பு பணம் ஒழிச்ச 1.5 மணி நேரத்தில் சொன்னல்ல நீ யாருன்னு பேஸ்புக்ல போய் தேடி போய் பாருங்க. ஒரே நாள்ல சொன்னல்ல நீ வந்து பணத்தை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரல, நீ பொருளாதாரத்தை அழிப்பதற்காக இன்ஃபார்மல் செக்டர் கணக்கில் வராத பொருளாதாரத்தை அழித்து மக்களின் பொருளாதாரத்தை அழித்து பெருமுதலாளிகளுக்காக செய்யப்பட்ட முறை என்று நீ நவம்பர் 8 சொன்ன நவம்பர் 9 நாங்க சொன்னோம். இந்தியாவினுடைய எந்த கொம்பலும் சொல்லல, தைரியமா சொல்ற தேடி பாருங்க. எங்களுடைய மே 17 இயக்கத்தினுடைய மோடுல போய் பாருங்க. நாங்க சொன்ன ஒரே நாள 24 hoursல நீ யாருன்னு சொன்னியா எங்களுக்கு தெரியாதா? GST வந்துச்சு, எல்லாரும் 20%, 28%, 14%, 18%, 12% ஏலம் போட்டு இருந்தாங்க. நாங்க சொன்னோம் எங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம். அதுதான் முதல் முழக்கமா வச்சோம். இனி மாநிலங்கள் உரிமை மாநிலங்கள் இனி வரி போடவே முடியாது, நீதித்துறைய தேவையில்லை, புரிந்து கொள்ளுங்க. GST வரியால 18.8% பேசுறதெல்லாம் ஏமாத்து. மாநிலங்களுக்கு வரி போடுகின்ற உரிமை இல்லை என்று சொன்னால் அந்த மாநிலம் நல திட்டங்களை எப்படி செயல்படுத்த முடியும்? நிதியமைச்சர் போய் இருப்பாருங்க, அந்த கவுன்சில் பேசினாதான் வரி. இவன் விருப்பப்பட்டு ஒரு குறிப்பான தேர்வுக்காக குறிப்பான ஒரு திட்டத்திற்காக வரியை ஏற்றுவதோ குறைப்பதோ முடியாது. கவுன்சில் 2/3 வாக்களித்தால் மட்டும்தான் அந்த உரிமை பெற முடியும். இத திருமுருகன் பேசினாயா? அதுதான் குண்டா சட்டம். தமிழ்நாட்டில் மிக சரியாக அரசியல் பொருளாதாரத்தை பேசிய காரணத்தால் தான் குண்ட சட்டம். இனியும் நாங்கள் பேசுவோம். நீ என்ன பண்ணிட முடியும்? உன்னை பிடிக்கல, உன்னை ரொம்ப பிடிக்கவே இல்லை.